அதை நான் காப்பாற்றிக் கொள்கிற போது நம்மை சேர்ந்தவருடைய செய்முறையாதையை காப்பாற்றும், எதிரியினுடைய செய்முறையாதையை கூட காப்பாற்றும். ஆனா செய்முறையாதை உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். என்னிடத்துல செய்முறையாதை இருக்கிறது என்றால் என்னை விட தாழ்ந்தவன் எவனும் இல்லை, என்னை விட உயர்ந்தவனாக நான் யாரையும் ஏற்க தேவையில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தூண்களுள் ஒருவர், திமுக பொதுச் செயலாளராக நீண்ட காலமாக இருந்து வருபவர், இத்தனை பெருமைகளை கொண்ட பேராசிரியர் க. அன்பழகன் இன்று 98வது அகவையில் காலடி எடுத்து வைத்திருக்கிறார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வைத்தீஸ்வரன் கோயில் அருகே உள்ள கொண்டத்தூர் என்ற கிராமத்தில் கல்யாண சுந்தரனார் சுவர்ணாம்பாள் தம்பதிக்கு மகனாக 1922 பிறந்தார் அன்பழகன். பெற்றோர் இவருக்கு வைத்த பெயர் ராமையா. பெரியாரின் திராவிடர் கழகத்தில் ஈடுபாடு ஏற்பட்ட பிறகு அன்பழகன் என தனித்தமிழில் பெயர் மாற்றிக் கொண்டார். சென்னையில் உள்ள பச்சையப்பா கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றியவர். அப்போதெல்லாம் பேராசிரியர் தம்பி என்றுதான் அறிஞர் அண்ணா இவரை அழைப்பார். அதுவே அன்பழகனுக்கு இன்று அடையாளமாக மாறிவிட்டது. தமிழர் இனம் சுயமரியாதை திராவிட இயக்க கொள்கை குறித்து அதிகம் பேசுவதால் இனமான பேராசிரியர் என்று கட்சி தொண்டர்கள் அழைக்கிறார்கள். இமயமலை ஒரே இடத்தில் இருக்கிறது, இதை சொல்லிக்கொண்டே இருப்பார்களா? ஆனால் இங்கே பலரும் சொன்னார்கள், இமயமலை ஒரே இடத்தில் இருக்கிறது, பேராசிரியர் ஒரே இடத்தில் இருக்கிறார், ஒரே கட்சியில் இருக்கிறார். அவர் கட்டிய கோட்டை அவர் இல்லாமல் வேறு யார் இருப்பார்கள்? திருவாரூரில் அறிஞர் அண்ணாவோடு வந்து சிக்கந்தர் விழா இஸ்லாமிய பெருமக்களால் நடத்தப்பட்ட போது விஜயபுரம் என்கின்ற பகுதியில் ஒரு சிறிய மசூதியில், இது 8 உருவாக உள்ள ஒரு இடத்தில் அண்ணாவும் பேசுகிறார். பேசுவதற்கு முன்பு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்து ஒரு மாணவர் என்னோடு வந்திருக்கிறார், அவர் முதலில் பேசுவார், அவர் பேசிய பிறகு நான் பேசுவேன் என்று சொல்லி உட்கார்ந்து இவரை பேச அழைத்தார் அண்ணா. இவர் அங்கே பேசியது மாத்திரமல்ல, பேசி முடித்துவிட்டு கூட்டத்தை கேட்டுக்கொண்டிருந்த என்னோடும் பேசினார். 1957 திமுக சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற 15 சட்டமன்ற உறுப்பினர்களுள் எழும்பூரில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்பழகனும் ஒருவர். 1962 தமிழ்நாடு மேலவைக்கும், 1967 திருச்செங்கோடு தொகுதி உறுப்பினராக மக்களவைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1971, 1977, 1980 என 3 முறை புரசவாக்கம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக பணியாற்றியிருக்கிறார். 1984 பூங்கா நகரில் இருந்தும், 1989 அண்ணா நகரில் இருந்தும் சட்டமன்றத்திற்கு அனுப்பப்பட்டார். அதன் பிறகு 1996, 2001 மற்றும் 2006 துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1977 பொதுச் செயலாளராக இருந்த நாவலர் நெடுஞ்செழியன் கட்சியிலிருந்து விலகினார். இதனை அடுத்து அப்போது கழக பொருளாளராக இருந்த அன்பழகன் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மாநில சமூக நலத்துறை, நிதித்துறை மற்றும் கல்வித்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். 2001 முதல் 2005 வரை எதிர்கட்சி தலைவராகவும் பணியாற்றியிருக்கிறார் அன்பழகன். கழகத்தினுடைய வரலாறு என்று யார் எழுத நேரிட்டாலும் பேரறிஞர் அண்ணாவை மறந்து துவக்க முடியாது, கலைஞரை மறந்து வளர்க்க முடியாது, முரசொலிமாறனை மறந்து அதனுடைய வடிவத்தை நினைக்க முடியாது. மறைந்த திமுக தலைவர் கலைஞருக்கு மிகவும் நெருக்கமானவர் க. அன்பழகன். இருவரின் நட்பு பற்றி பிரியாத இரு வண்ண கொடி என்று கலைஞர் பாராட்டி பேசியிருக்கிறார். கலைஞருக்கோ எனக்கோ இந்த இயக்கத்தில் இருக்கிற பிடிப்புக்கு காரணம், நாங்கள் இளமையிலிருந்து அந்த கொள்கையில வந்தவர்கள். நான் 10 வயது 12 வயதிலிருந்து அந்த கொள்கையிலே வந்தவன். அவர் அந்த வயதிலேயே அந்த கொள்கையிலே ஊறி 16 வயதிலே போராட்டத்தில் ஈடுபட்டவர். அந்த அடிப்படை இளமையில் ஏற்பட்ட அந்த உணர்வு எங்களை இன்றைக்கும் அதே உணர்வுக்கு ஆளாக்கி இருக்கிறது. அரசியல் தலைவர், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிய பொறுப்புகளை தாண்டி திராவிட கருத்துக்களை பறைசாற்றும் பல்வேறு புத்தகங்களையும் அன்பழகன் எழுதியிருக்கிறார். இனமொழி, வாழ்வுரிமை போர், வாழ்க திராவிடம், தமிழர் திருமணமும் இனமானமும் உள்ளிட்டவை இவர் எழுதிய நூல்களே.